அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இனிமே தான் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் சொல்கிற மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே ரொம்பவே பிரைட்டாக பல பலன்னு எப்போவுமே புதுசாக இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகவே ஆகாது. அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வாஷிங் மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த வெயிட்டு எவ்வளோ வெயிட்டோ அதை விட அதிகமான அளவு துணி நம்ம போடக்கூடாது. நம்ம வாஷிங் மிஷின் வாங்கும்போதே சொல்லியிருப்பாங்க, துணி வந்து ஒரு 10 துணி போடுங்க, 15 துணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நம்ம துணி போட்டுட்டோம் அப்படின்னா அதை அந்த மாதிரி நம்ம கைகளால் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக ஒன்று மேலே ஒன்று நல்லா திணிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த மிஷின் சுற்றுறதுக்கு வசதியாகவே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி நம்ம துணி போட்டதுக்கப்புறமா நம்முடைய கைகளால் நல்லா அளந்து பார்க்கணும். நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக நீங்கும். இன்னும் சில பேர் துணி நிறைய இருக்குது அப்படின்றதால ஒரு நாளைக்கு 4-5 டைம் நல்லா மிஷினில் போட்டு துவைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்கள் 3 டைம் துணி துவைக்கலாம். அதுவும் இல்லாமல் 1 டைம் துணி துவைச்சிட்டு 1-2 மணி நேரம் நல்லா அது ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறமா 2வது டைம் நீங்கள் துணி துவைக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் 1 நாளைக்கு மேக்ஸிமம் 2 டைம் மட்டும் நீங்கள் துவைச்சிக்கோங்க. அதுவும் எப்போவாச்சும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு முக்கியமாக நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது அப்படின்றதுனால எல்லா துணிகளையுமே அதிலேயே போடாமல் இடையில நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் கைகளால் துவைக்கிறது இன்னும் நமக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் டேங்க் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் துவைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அந்த வாஷிங் மிஷின் வந்து துவைக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ எப்போவுமே செக் பண்ணிவிட்டு துவைச்சிக்கோங்க. ஸோ அதிக பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பணம் வந்து அவ்வளோ சேவ் ஆகும். அடுத்ததாக வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்மளோட மிஷினுமே ஸ்டாப் ஆகிடும். நாம் அதுக்கப்புறமா அதை அப்படியே அசால்ட்டாக விடக்கூடாது. அதோட ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது ஆன்லேயே இருக்கும்போது கரண்ட் திடீர்னு வந்துடுச்சு அப்படின்னா ஓவரான வோல்டேஜ் அது இழுக்க ஆரம்பிக்கும். இதனால் அதோட போர்டு வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்ம மேலே மட்டும் லைட்டாக அந்த மூடியில் க்ளீன் பண்ணுவோம், ஆனால் உள்ளே இந்த மாதிரி சைட்லெலாம் நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். எப்போவாச்சும் 6 மாதத்துக்கு 1 டைம் இல்லைனா 1 வருஷத்துக்கு 1 டைம் நம்ம க்ளீன் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ என்னோடய கைகளால் இப்போ லைட்டாக நான் தேய்ச்சி காட்டுறேன், என்னோடய கைகளே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணி இதை வாஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபில்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்புறம் நூல் ஏதாச்சும் அருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபில்டர் உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ இதை நம்ம 1 மாதத்துக்கு 1 டைம் கம்பல்சரி நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ இது உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு நம்ம கேக்குக்கு பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஸோ 2 பவுடருக்குமே டிஃப்ரெண்ட் தெரியுது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம உப்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் பவுடர் பொருட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த 3 மட்டும்தான் சேர்க்கணும். 1/2 லெமன் இதை நான் எடுத்துக்கிறேன். லெமன் வந்து நல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வராமல் தடுக்கும். அண்ட் இருக்கக்கூடிய ஸ்மெல்லையும் நீக்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷாம்பு வந்து 1/2 பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கம்பல்சரி ஷாம்பு வந்து சேர்த்துக்கிறணும், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இதை வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சொல்யூஷனில் நான் பழைய ப்ரஷ்ஷை வச்சு டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அந்த ப்ரஷ்லையே பார்த்தீங்கன்னா அது அழுக்கு நல்லா வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப அந்த ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னால தெரியும், நல்லா தேய்க்கும் போது அதோடய அழுக்கு வந்து க்ளீனாக போயிட்டுருக்கு.
அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை நினச்சிட்டு நல்லா அந்த இடத்த தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ தொடச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னம்மா மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம துவைச்ச ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக அந்த ஃபில்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்விடை சேர்த்துட்டு இதில் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறேன். இதை நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதை கூட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த லெமன், பேக்கிங் பவுடர் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிடும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து ரொம்ப விடாப்பிடி அழுக்கா இருந்தாலுமே அதை ஈஸியாக நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பவுடர் எல்லாமே சேர்த்தோம். ஸோ இது லைட் லைட்டாக நான் தெளிச்சு விட்டுட்டு இப்போ நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சின்னு பல பலன்னு ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஃபில்டர் வந்து, ஸோ இப்போ இதை எடுத்துட்டு அது இருந்த இடத்துல நான் மாட்டி விட்டுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம சோப் லிக்விட் நம்ம ஊற்றுவோம். மேக்ஸிமம் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், டைரெக்டாக தான் நான் ஊற்றுவேன். ஸோ இதையுமே லைட்டாக நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் கலட்ட முடிஞ்சுதுன்னா நீங்கள் கலட்டிக்கோங்க. இதை நான் ரிமூவ் பண்ணலை. ஸோ அப்படியே வச்சுட்டே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா டூத் ப்ரஷை வச்சு நம்ம தேய்க்கும் போது நல்லா உள்ளே போய் நல்லா க்ளீன் பண்ணிவிடும். அதனால் நல்லா நம்ம லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு இதையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதை தேய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கீழே அப்படியே வடிய ஆரம்பிக்குது. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியலை. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் ரெடி பண்ண லிக்விடில் லைட்டாக ஸ்பாஞ்சை வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன், அதனால சைடில் எனக்கு ரொம்ப எனக்கு தூசாலாம் இல்லை. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டூத் ப்ரெஷ்ஷை கூட அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை வச்சு தான் முழுக்க முழுக்க என்னோடய வாஷிங் மிஷின் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சம் கூட நான் சோப்பு தூள் சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே துணியை வச்சு லைட்டாக நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாஷிங் மிஷின் நல்லா பளிச்சுன்னு பல பலன்னு ரெடி ஆகிரும். ஸோ இப்போ ஒன்ஸ் ஒரு டைம் நான் தேய்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு டைம் நான் வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஊற்றக்கூடிய இடம். இதில் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலுமே இது உள்ள சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், அழுக்கு சேர்ந்திருக்கும். அதுக்கு நம்ம இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம ஃபோர்ஸாக தண்ணி அது மேலே நம்ம ஊற்றிட்டே இருக்கும்போது கீழே அதில் இருக்கக்கூடிய துகள்கள், அந்த தூசி எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாத்தையுமே நான் ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் துணி துவைச்சிட்ருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். நம்ம டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி இருந்தாலுமே அது 4C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு காட்டும். இது ஏன் அப்படின்னா தண்ணீர் ஒழுங்காக வரலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டேங்க்கு ஃபுல்லாக இருந்துமே இந்த மாதிரி 4C காட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பைப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தோன்னா ஈஸியாக அந்த ஃபில்ட்ரு வந்து கையில் வந்துடும். இதில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபில்ட்ரு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணியில் எதுவும் துகள் இருந்துச்சு, தூசி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான தண்ணியாக உள்ளே கொண்டு போகும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக உள்ளே வந்து டஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விடலாம். இது வந்து நார்மலான வெறும் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா போதும், நம்ம லிக்விட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ அதை வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா திருவி எடுக்கணும். ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து அது தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம சாஃப்டாகவே நம்ம உள்ளே திருவி திருவி எடுக்கும்போது அதில் உள்ள தூசி எல்லாமே அந்த டவலில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபில்ட்ரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சொல்யூஷனை வச்சு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே நமக்கு நீட்டாக வந்துடும். இந்த வேலையும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா சின்ன ஒரு ஃபில்ட்ரு வழியாக தான் தண்ணி உள்ளே வருது. அதனால் ஒரு சின்ன சின்ன துகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த தண்ணி வரக்கூடிய அளவு வந்து கம்மியாகிடும். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபில்டரை நீட்டாக இருந்தது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த பைப்பை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த டேப்பையுமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம்.
அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, நம்ம லேப்டாப்பை ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி, நம்மளோட வாஷிங் மிஷினை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம டப் கிளீன் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வருஷம் ஆனாலுமே டப் கிளீன் பண்ணுறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டப் கிளீன் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வந்து டப் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் லெவல் எல்லாமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். ஏன்னா வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக நிரம்பிடணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை டப்பை வந்து கிளீன் பண்ண முடியும். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சுத்தக்கூடிய அந்த மெஷினுக்கு கீழே ஏதாச்சும் தூசி இருந்துச்சு, அழுக்கு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து ஈஸியாக அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும், ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டு அது சுத்திட்டே இருக்கும். இதோட வேலையுமே மொத்தம் முடியறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இது இப்படியே நம்ம விட்டுறணும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டப் கிளீனிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபுல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்குது. இப்போ அந்த அடிப்பகுதியில் லைட் லைட்டாக அந்த துகள் வந்து ஒட்டி இருக்குது. அதாவது அந்த மிஷினுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூசி எல்லாத்தையுமே லைட்டாக கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு சுத்தமான டவலால் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நீட்டாகிருச்சு. நம்ம மேலேயும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன துகள் மாதிரி தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு அதை மட்டும் லைட்டாக நான் டவலை வச்சு நான் லைட்டாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம பண்ணும்போது நம்மளோட மெஷினில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி நீங்கள் துணி போடும்போது கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. காயின்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை சேஃப்டி பின் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போடுறது இன்னும் ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு டிப்ஸை பார்த்துடலாம். நம்மளோட மிஷினுக்கு கண்டிப்பாக ஒரு கவர் முக்கியம். நம்ம மொபைலை கவர் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் கவர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட வாஷிங் மிஷினை சேவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு கவர் வேணும். ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும் போதே அங்கேயே கவரும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட கவர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக நீங்கள் மூடி வைக்கும்போது எந்த தண்ணியுமே படாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த சுவிட்ச் இருக்கக்கூடிய இந்த போர்டில் கொஞ்சம் கூட தண்ணி படாமல் நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும். இன்னும் சில பேர் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்ச துணியை உள்ளே போட போகிறீங்க அப்படின்னா ஒரு டவல் எடுத்துகிட்டு அந்த போர்டை வந்து லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்ச துணியை கூட உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த போர்டு மேலே கண்டிப்பாக தண்ணி படாது. ஒருவேளை இந்த போர்டில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு எப்படி உங்களுக்கு 5000க்கு மேலே செலவாகும். அண்ட் நம்ம எப்போவுமே துணி போடும்போது அந்த இடத்த லைட்டாக துடைச்சி விடுறது ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம துணி போட்டு துவைச்சி முடித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு டைம் நல்லா ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சி முடிச்சுட்டு அந்த கவரை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நம்ம பாதுகாக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட மிஷின் வந்து ரிப்பேர் ஆகவே ஆகாது. ஸோ 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலுமே புதுசு போல் எப்போவுமே பல பலன்னு இருக்கும். அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மிஷினை நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.